புதியுகம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். கல்வி 360 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த கல்வி 360 நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் மருத்துவம் படிக்க வேண்டும் அப்படின்ற கனவோடு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு வழிகாட்டும் நிகழ்ச்சியாக சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மருத்துவம் பயிலக்கூடிய மாணவர்களுக்கான பொது தேர்வான நீட் தேர்வு. இந்த நீட் தேர்வை எப்படி எதிர்கொள்வது என்பதை குறித்து நாம் ஆரம்பத்திலிருந்து இன்றைய காலம் வரைக்கும் வருடங்களாக நம்ம பல வருடங்களாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் ஒவ்வொரு முறையும் நமக்காக தன்னம்பிக்கையோடு பேச்சை மட்டுமில்லாம செயல்படுத்தக்கூடிய திறனோடு ஒரு பெரிய டீமோடு உங்களோடு சேர்ந்து செயல்படுறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். உங்களை மருத்துவராக்குவதற்கான அந்த வழியை நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கு சிறப்பாக செம்மையாக காட்டுவோம் என்பதை உறுதியா நமக்கு வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்மளுடைய ஸ்பைரோ பிரைம் அகாடமி, இவங்க வந்து எப்பவுமே வந்து மாணவர்களுக்கு வழிகாட்டும் ஒரு மிக சிறந்த இன்ஸ்டிடியூஷனா செயல்பட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா கடந்த வருடங்கள்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும், இந்த கொரோனா அப்படின்ற இந்த பெரும் தாக்குதல்ல மாணவர்களுடைய எதிர்காலம் என்ன ஆகிவிடுமோ என்ற ஒரு பயத்திற்கும் நடுக்கத்திற்கும் மத்தியில இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, டெக்னாலஜி இருக்குங்க, உங்களோட சப்போர்ட் பண்றதுக்கு நாங்க இருக்கும் அப்படின்னு அந்த காலகட்டத்திலிருந்து இப்பொழுது வரைக்கும் நமக்காக உதவி கொண்டிருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் திரு எஸ் எம் உதயகுமார் அவர்கள் நமக்காக ஸ்கைப் மூலமாக இணைஞ்சிருக்காங்க. உண்மையிலேயே கடந்த வருடத்தெல்லாம் நினைத்து பார்க்கும்பொழுது மாணவர்களால ஸ்கோர் பண்ண முடியுமா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க, இவங்க எப்படி ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் உடைத்து எரிந்து சிறந்த ரிசல்ட்டை காமிச்சிட்டு இப்ப அடுத்த வருடம் இந்த வருடத்திற்கான ரிசல்ட்டுக்காக நம்ம வந்து காத்துட்டு இருக்கோம். சார் இப்ப நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இங்க இருந்த ஒரு 5 நிமிடத்துல நம்ம ஸ்பைரோவை பத்தி அப்படியே நினைவுல ஓட்டிக்கிட்டே இருந்தேன் சார். அத்தனை மாணவர்கள், அத்தனை இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, அந்த காலகட்டத்துல கொரோனா அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது நேரடியா போக முடியாத ஒரு சூழல்ல எப்படி இந்த மாணவர்களை வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்க போறோம்ன்ற எண்ணத்தோட நீங்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நம்மளுடைய அந்த நீட் தேர்வுக்கான பயணம் எப்படி போயிட்டு இருக்கு சார், குறிப்பா ஸ்பைரோ உடையது? இட்ஸ் வண்டர்ஃபுல், ரியலி ஐ ஆம் சோ ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டட். நிறைய லேர்னிங், டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் பீப்புள்ஸ், பேரண்ட்ஸ், நிறைய கற்றுக்கிட்டே இருக்கோம் டே பை டே. இந்த லேர்னிங் ஒரு இன்டே கிடையாது. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி செய்கிறோம் நாங்கள் எல்லா டீமும். அதனால் வந்து இது வந்து அடுத்தடுத்து ஒரு வராது, இந்த அளவுக்கு எஃபர்ட்ஸ் போடும்போது இவ்வளோ ஒரு பெரிய வெற்றி கொடுக்க முடியுது, இவ்வளோ மாணவர்களோட வெற்றிக்கு நம்ம உறுதுணையாக இருக்க முடியுது, அவங்க முகத்தில் அவ்வளோ சிரிப்பு பார்க்க முடியுது, அவங்களுக்கு கனவுகளை நிறைவேற்றுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமான எஃபர்ட்ஸ் போட்டால் இன்னும் நிறைய பேரை வந்து சாதிக்க வைக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தமிழக அளவில், இந்திய அளவில். ஸோ அதுதான் வந்து ஒரு எங்களுக்கு ஒரு ஊக்கமாகவே இருந்துகிட்டு இருக்கு. இட்ஸ் லைக் நோ எவ்ரி இயர் ஆல்மோஸ்ட் வேர் ஆல்மோஸ்ட் வேர் டெடிக்கேட்டிங் அவர் செல் ஃபார் ஆல் 365 டேஸ் இன்ட் பை டே 18 to 19 hours. பண்ணாலுமே அடுத்தடுத்து வந்து அந்த வழியை தான் எப்போ இருக்குன்னா ஓரளவுக்கு அந்த வெற்றி, அந்த உழைப்பு முடிச்ச பிறகு கிடைக்கிற வெற்றி, அது மூலமாக அந்த மாணவர்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம், அவங்க கொடுக்குற அந்த நன்றி, அதெல்லாம் பார்க்கும்போது இன்னுமே நம்ம அதிகமாக கடினமாக உழைக்கணுங்கிற எண்ணம் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இன்னும் நிறைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எஜுகேஷன், இந்தியன் எஜுகேஷன் பெடகாஜிஸ்ட்லேருந்து ஆரம்பித்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து காம்படிஷன் லெவலில், நாட் ஒன்லி நீட் JEEலையுமே நம்ம தமிழ்நாடு மாணவர்களில் மோஸ்ட் அவுட் ஆஃப் 10,000 seats ஒரு 2,000 seat கூடி சீக்கிரம் கொண்டு வரணும். அதுதான் என்னோட அடுத்த டார்கெட்டாக இருக்குது. ஏன்னா வந்து நம்ம நீட்டில் வந்து இப்போ எய்ம்ஸ் ஓரளவுக்கு ஓரளவுக்கு நம்ம ஸ்டூடெண்ட் போக ஆரம்பிச்சிட்டாங்க. JEEல வந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப அவேர்னஸ் கம்மியாக இருக்குது, அதுலேயும் கொண்டு வரணும், அதையும் ஒரு இலக்காக நோக்கி தான் செயல்பட்டு இருக்கோம். ஸோ இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். வெற்றிங்கிறது வந்து நான் எப்பவுமே சொல்லக்கூடியதுன்னா அது ஒரு நாளில் வந்து நின்று போயிட்டு போகிறதில்ல. இப்போ நிறைய மாணவர்கள் வெற்றி பெறாங்க, ஜெயிக்கிறாங்க, எய்ம்ஸ் போகிறாங்க, ஜிப்மர் போகிறாங்க, நல்லா டாப் மெடிக்கல் காலேஜ் போகிறாங்க, அங்கே போனாலும் அது கண்டினியூஸ் ப்ராசஸ். அங்கே போயிட்டு அங்கேயே நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா படித்து ஒரு நல்ல மனிதராக மாணவராக சமுதாயத்துக்கு சேவை செய்யணும். ஸோ இட்ஸ் கண்டினியூஸ் ப்ராசஸ். ஸோ இப்போ இது வந்து ஒரு ஸ்டெப் ஸ்டோன். இந்த ஸ்டோன் இன்னும் அடுத்த லெவலுக்கு நம்ம இந்த இன்ஸ்டியூட்டையும் இந்த மாணவர்களையும் நம்ம தமிழகத்தையும் கொண்டு போகிறதுக்கான ஒரு ஊக்கம் கிடைச்சிருக்கு. ஸோ இது கண்டிப்பாக அடுத்தடுத்த கட்டத்தில் பல கட்டங்களை நோக்கி நகருங்கிறதுல எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா சார், இப்போ நீட் பற்றிய கரண்ட் அப்டேட் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னே, சாதாரண ஒரு குடும்பத்தில் ஒரு என்னுடைய பிள்ளை வந்து மருத்துவர் ஆகணும் அப்படின்ற கனவோடு இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. நீட் தேர்வு அடுத்த வருடம் எப்படி நடக்கும், நடக்குமா நடக்காதா, தள்ளி போகுமா, எப்போ வரும், எப்படி படிக்கணும், இதுக்கு என்ன மாதிரி போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ட்டு பல கேள்விகளை எழுப்பக்கூடிய ஃப்ரெஷர்ஸ், அந்த மாணவர்களுக்கும் அந்த பெற்றோர்களுக்கும் ஸ்பைரோவை அணுக வேண்டிய வழிமுறையை நம்ம ஒரு முறை சொல்லிடலாம் சார். கண்டிப்பாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் முடிஞ்சு ஒரு 20 டேஸ் ஆயிடுச்சு. ஸோ வித்தின் 10 டேஸில் வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நிறைய பெற்றோர்கள் இந்த ப்ரோக்ராம் பார்க்குறவங்களுக்கு வந்து 2-3 questions இருக்கும். ஃபர்ஸ்ட் எப்போ ரிசல்ட்ஸ் வரும்ன்ட்டு, மோஸ்ட் ப்ராபப்ளி அக்டோபர் 11th or 12th அந்த டேட்டில் வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 1 month லாஸ்ட் இயர் வந்து செப்டம்பர் 18th எக்ஸாம் முடிஞ்சது, அக்டோபர் 14th ரிசல்ட் டிக்ளேர் பண்ணாங்க. இந்த வருஷம் அக்டோபர் 11th or 12th அந்த டேட்டில் வந்து ரிசல்ட்ஸ் இருக்கிற வாய்ப்பு இருக்குது. அது கீயே என்ன கொடுக்கலையே சார்னு கேட்டிங்கன்னா, வித்தின் 3-4 டேஸ்க்குள்ள அதிகபட்சம் நம்ம வந்து அக்டோபர் 4-5 வந்து
உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதே டேட்ல வந்து ஓஎம்ஆருமே நீங்க வந்து நீங்க ஷேர் பண்ணது கரெக்டா இருக்குங்க, ஆன்லைன் லாகின்ல செக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து ஃபேஸ் டூ அப்ளிகேஷன் இப்போ ஓப்பன் பண்ணிருக்காங்க. ஸோ அதை பத்தி அடுத்த ஒரு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயரோ லைக் வி ஆர் ஸ்டார்டட் வித் நெக்ஸ்ட் ஃபேஸ். நம்ம எக்ஸாம் முடிஞ்சு அடுத்த ஒரு ரெண்டு நாள்லயே வந்து மூணு நாள் கேப் விட்டுட்டு நம்ம இமீடியட்டா வந்து செப்டம்பர் 16th நெக்ஸ்ட் பேட்ச்க்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்டட் ஆல்ரெடி செப்டம்பர் 27th இருந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் அரௌண்ட் 200+ ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து ஸ்கொயரோட ஃபர்ஸ்ட் அடுத்த வருஷ இலக்குக்கான 2022 பேட்ச்க்கான பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி இப்போ கிளாஸஸ் வந்து நாமக்கல் கேம்பஸ்ல போயிட்டு இருக்கு, போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். ஸோ லைக் அவங்க எல்லாமே ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க இந்த வருஷம் நமக்கு கிடைக்காது மார்க் வராது அப்படிங்கிற பட்சத்தில் டைம் வேஸ்ட் பண்ணாம நிறைய மாணவர்கள் அப்ரோச் பண்ணி இப்போ வந்து டைம் வேஸ்ட் பண்ணாம ரொம்ப சீரியஸான ப்ரிப்பரேஷன் தான் இன்வால்வ் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ மறுபடியும் அகைன் ஸ்டார்டிங் ஒன் பேட்ச் ஆன் கமிங் மண்டே அக்டோபர் 4th. ஸோ ஏதாவது பேரண்ட்ஸ் ஏதாவது இந்த கட் ஆஃப் நியர்பையே இல்லை 50 மார்க் 100 மார்க் ரொம்ப கம்மியாக வரும்னு நினைக்கிற மாணவர்கள் பைரோட நீட் கோச்சிங் சேர்ந்து ஒரு சரியான ஒரு முறையில் கைடன்ஸ் வேணும்னு நினைக்கிற பெற்றோர்கள் மாணவர்கள் பைரோ அப்ரோச் பண்ணி இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணலாம். ஆக்சுவலாக சார் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, பேசிடலாம் சார். வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா, உங்க பெயர் சொல்லுங்க. வணக்கம் வாசுதேவன். எங்கிருந்து அழைக்கிறீங்க ஐயா? மதுரை மாவட்டம் திருமுகம் தாலுகா. சிறப்புங்க ஐயா, கிட்ட பேசுங்க, உங்க கேள்விகளை கேளுங்க சார் கிட்ட பேசுங்க. வணக்கம் வணக்கம் சொல்லுங்க சார். வணக்கம் வணக்கம் சார். டிவி பாக்காதீங்க சார், உங்க கேள்விகளை கேட்கலாம். நீங்க போன்ல கவனம் செலுத்தி பேசுங்க. பயம் நாங்க மதுரை மாவட்டம் திருமுகம் தாலுகா. சொல்லுங்க உங்க கேள்வி கேளுங்க. நீட் எழுதிருக்காப்ல பயம். ஓகே சார். 380 வரும் டிராப்ல. புதுசா வந்திருக்கு நேயர்களுக்கு, இந்த புதிய நேயர்களுக்கு ஒரு மிக நம்ம நீட் ஆஸ்பிரன்ட் 2021 ஆஸ்பிரன்ட் மிக மிக நல்லா செய்து நம்ம ரொம்ப போன வருஷம் சொல்லிட்டு இருக்கோம் 11 காலேஜ் வந்துடும் சொல்லிட்டு. இது 7 காலேஜுக்கு வந்து நமக்கு வந்து என்எம்சி கவுன்சில் வந்து நம்ம ஆல்ரெடி அப்ரூவ் பண்ணிட்டே போயிட்டாங்க. ஆக்சுவலாக அவுட் ஆஃப் 7 காலேஜஸ்ல 3 காலேஜுக்கு வந்து ஃபுல் சீட்ஸ் கெப்பாசிட்டி 150 மெம்பர்ஸ் 450 சீட்ஸும் 4 காலேஜஸ்க்கு வந்து 100 சீட்ஸ். ஸோ டோட்டலாக 850 சீட்ஸ் ஆல்ரெடி அப்ரூவ்ட் அண்ட் இன்க்ரீஸ் இன் தமிழ்நாடு. எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு டேட்ல 89 சீட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இன்னும் 4 காலேஜுக்கு அப்ரூவல் கிடைக்கல. அதுவுமே சில சில குறைகள் சொல்லியிருக்காங்க. அது வந்து தமிழ்நாடு ஹெல்த் மினிஸ்ட்ரி வந்து வித்தின் 10 டேஸ்க்குள்ள அதுக்கு நாங்கள் அப்ரூவல் வாங்க ட்ரை பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது குறைந்தபட்சம் அந்த 4 காலேஜு 100 சீட் வந்தால் கூட உங்களுக்கு 1250 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அது இன்னும் அதிகமாக தான் வாய்ப்பு இருக்கோம், குறைய வாய்ப்பு இல்லை. அப்போ 1250 சீட்ஸ் அரௌண்ட் அட்லீஸ்ட் 1100-200 சீட்ஸ் வந்து இந்த வருஷம் கன்ஃபார்மா இன்க்ரீஸ் ஆகுது. இது எந்த வருடம் இல்லாதது. லாஸ்ட் 10 இயர்ஸா வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ஒரு காலேஜுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆனதே கிடையாது. பட் ஒரே வருஷம் நமக்கு 11 காலேஜஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த பேட்ச் வந்து ரொம்ப ஒரு நல்ல வாய்ப்பு இந்த பேட்சுக்கு. ஸோ டெஃபினட்டாக வந்து பேரண்ட்ஸ்க்கு இது மூலம் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது. டெஃபினட்டாக வந்து இந்த மார்க்குக்கு வந்து 100% உங்களுக்கு கிடைச்சது. நன்றிங்க ஐயா, அழைத்ததற்கு மிக்க நன்றி. மகிழ்ச்சியோடு காத்துட்ருங்க சார். நீங்கள் சொன்னீங்க இப்போ அனுமதி கிடைச்சிருக்கு அப்படின்னு, எந்தெந்த கல்லூரிகள் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா சார்? நீலகிரி, திருப்பூர், விருதுநகர், நாமக்கல், நாகப்பட்டினம், கிருஷ்ணகிரி, இந்த மாதிரி ஒரு 7 காலேஜ் கிடைச்சிருக்கு. இன்னும் 4 காலேஜ் மட்டும் அப்ரூவல் பெண்டிங் இருக்கு. சரிங்க சார், சரிங்க சார். ஸோ இது மாதிரி இன்னும் நீட்டுக்கான அப்டேட்ஸ் என்னென்னலாம் இன்னும் வந்திருக்கு சார், அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ கூட ஏதோ ஒரு அப்ளிகேஷன் வந்து திருப்பி அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம கேள்வி. ஃபேஸ் டூ அப்ளிகேஷன் வந்து லாட் ஆஃப் பீப்புள்ஸ் ஆர் கெட்டிங் கன்ஃபியூஸ். மறுபடியும் நீட் இன்னொரு வச்சுக்க போறாங்களா? ஃபேஸ் டூ தான் வந்து நினைச்சிட்டாங்கன்னா ஆல்ரெடி நீட்டே வந்து சில சமயம் வந்து ஃபேஸ் 1 ஃபேஸ் 2. லாஸ்ட் இயர்க்கு போன வருஷம் வந்து 2019 நீட் 2 டைம் நடந்துச்சு. நான் ஒடிசாவில் வந்து ரொம்ப மிகப்பெரிய புயல், அந்த டைம்ல வந்து எக்ஸாம் நடத்த முடியல. நார்மல் டேல ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல ஒடிசா மட்டும் தனியாக எக்ஸாம் வச்சாங்க. அது ஸோ இட்ஸ் கால்டு ஃபேஸ் 2. அதே மாதிரி வந்து 2016 வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க சில இதனால. அதான் 2வது எக்ஸாம் வந்து ஃபேஸ் 2னு சொன்னாங்க. அதில் இப்போ சில கான்ட்ரவர்சியில் நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. அதை காரணம் கூட நிறைய யூடியூப்ல நிறைய நியூஸ் சேனல்ஸ் நிறைய ப்ரொவேட் பண்ணும்போது நிறைய பேரண்ட்ஸ் வந்து நல்லா படிச்சிருந்த பேரண்ட்ஸ் வந்து தேவ திங்கிங் அகைன் மறுபடியும் வந்து நீட் வந்து ஃபேஸ் 2 நடக்குமாங்கிற பயத்தில் இருக்காங்க. நான் மறுபடியும் சொல்றேன், நிறைய ஸ்ட்ராங்கான இன்ஃபர்மேஷன் இந்த புதுமையகம் மூலமா நிறைய பெற்றோர்களுக்கும் சொல்லியிருக்கேன். 99% டு கண்டக்ட் நீட் 2வது டைம். அந்த எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டு வாய்ப்பு இல்லை, அதனால நீங்க பேனிக் ஆக வேண்டாம்.
ஸோ நீட் ஃபேஸ் டூ அப்ளிகேஷன் என்னன்னா நீங்க நீட் இந்த வருஷம் எழுதுனீங்க 1,17,000 பேர் தமிழ்நாட்டில் எழுதுனீங்க, எல்லாருமே வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணாங்க, ரிலீஸ் பண்ண கூட எக்ஸாம் எழுதிட்டீங்க. பட் இந்த வருஷம் என்னன்னா கோவிட் பேண்டமிக் சுச்சுவேஷன்ல அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது அவங்க ரொம்ப குறைச்சலான டீட்டெயில் கேட்டிருந்தாங்க, ரொம்ப டீட்டெயிலாக கேட்கல. அப்போ வந்து நம்ம நிறைய பேருக்கு வந்து பிளஸ் டூ எக்ஸாம் முடிஞ்சிருக்கல, இல்லை பிளஸ் டூ எக்ஸாம் மார்க் வந்திருக்கல, அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து அவங்க கேட்காம இருந்தாங்க. இப்போ எல்லாத்துக்குமே வந்து போர்டு எக்ஸாம் நடக்கலைன்னா கூட மார்க் எல்லாம் மார்க் ஷீட் மார்க்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் இந்த டைம்ல வந்து என்ன ஆகுதுன்னா அந்த டீட்டெயிலாம் அப்டேட் பண்ண சொல்லி அதே சேம் அப்ளிகேஷன் யூசர் நேம் பாஸ்வேர்டில் ஜஸ்ட் நீங்க லாகின் பண்ணி உங்களோட எஜுகேஷனல் டீட்டெயில் வந்து அப்லோட் பண்ணணும். இது வந்து எந்த வருஷம் இல்லை, இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பண்ணிருக்காங்க. 10th+1+2 டீட்டெயில்ஸ் மூணு மட்டுமே நீங்க ஜஸ்ட் ரொம்ப எதுவுமே அப்லோட் பண்ண தேவையில்ல. ஐ ஹாவ் ஆல்சோ அப்சர்வ் நிறைய நிறைய இடத்துல டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் நிறைய டாக்குமெண்ட் வேணும், அது வேணும் இது வேணும் அது அப்லோட் பண்ணும் இது அப்லோட் பண்ண சொன்னாங்க. அவங்க எந்த டாக்குமெண்ட்டுமே அப்லோட் பண்ண சொல்ல ஆல்ரெடி நீங்க அப்லோட் பண்ண அதே டாக்குமெண்ட்ஸ் தான். இப்போ நீங்க புதுசா எதுவுமே அப்லோட் பண்ண தர ஜஸ்ட் அந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணணும். சில டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நீங்க தப்பா ஆல்ரெடி அப்டேட் பண்ணிருந்தீங்கன்னா மாத்திக்கலாம். உங்களோட லக்னோ ஜெண்டர், உங்களோட மொபைல் நம்பர் ஆர் இமெயில் ஐடி, நேஷனாலிட்டி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட 10th, 11th, 12th மார்க் டீட்டெயில்ஸ், ஸ்கூல் எந்த இயர் பாஸ் அவுட், உங்க ரோல் நம்பர், பிளஸ் வந்து எந்த ஸ்கூல்ல படிச்சுங்க, அந்த ஸ்கூலோட அட்ரஸ், இந்த டீட்டெயில் மட்டும் டீட்டெயில் அது உங்க மார்க் ஷீட்லயே இருக்க பார்த்து கிளியரா என்டர் பண்ணுங்க. ஸோ வெரி வெரி சிம்பிள் ப்ராசஸ், ஒரு 10 minutes ஸ்பெண்ட் பண்ணாவே. இந்த ஆனா வந்து கம்பல்சரி வந்து யாருமே இந்த அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணாம விட்டுறக்கூடாது. ஃபேஸ் டூ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணால் மட்டுமே உங்களால ரிசல்ட் பார்க்க முடியும். யாராவது இந்த ஃபேஸ் டூ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா ஸோ உங்களோட அப்ளிகேஷன் வந்து இன்வாலிட் ஆயிடும். ஸோ அதனால தயவு செய்து இது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ், ரொம்ப போட்டு குழப்பிக்க வேணாம், எந்த டாக்குமெண்ட்டுமே தேவையில்லை. அது உங்க பேரண்ட்ஸோட இன்கம் டீட்டெயில் கேட்கறாங்க, பிளஸ் வந்து ஓபிசி நான் கிரிமிலேயர் கிரிமிலேயர் நீங்க வந்து உங்களுக்கு இன்கம் எலிஜிபிலிட்டி அந்த பர்டிகுலர் ரேஞ்சுக்கு மேல இருந்தா நீங்க ஓபிசி கிரிமிலேயர்ல போயிடுவீங்க. கிரிமிலேயர் மீன்ஸ் யுவர் ஜெனரல், நான் கிரிமிலேயர்னா பர்டிகுலர் இன்கம் எலிஜிபிலிட்டி கீழே இருந்தா மட்டும் நான் கிரிமிலேயர், அப்போ ஓபிசி என்சிஎல்னு போடுங்க. ஆக்சுவலா அது ஆலிடியா கோட்டாவுக்கு அப்ளிகபிள், ஸ்டேட் கோட்டாவுக்கு அப்ளிகபிள் கிடையாது. இட்ஸ் வெரி வெரி 10 minutes ப்ராசஸ். ஜஸ்ட் அதுல வந்து ஒரே விஷயத்த வந்து நோட்டபிள் பண்ணிக்கோங்க, போட்டோ டிஸ்கிரிபன்சிட்டி போட்டிருக்காங்க. அப்போ அதாவது என்ன, போட்டோல வந்து கிளாரிட்டியா இல்ல, அதாவது நீங்க அட்மிட் கார்டுல வந்திருந்தாலுமே கூட அதுக்கப்புறம் சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து போட்டோ டிஸ்கிரிபன்சிட்டி போட்டிருக்கும் போது சில சமயத்துல வந்து உங்களுக்கு வந்து அது வந்து அந்த அப்ளிகேஷன் முடிக்கும் போது மூணாவது ரோல காட்டுது, மூணாவது பேஜர் காட்டுது. சில பேர் அதை வந்து நோட் பண்ணாம விட்டுறீங்க. அப்படி போட்டோ டிஸ்கிரிப்ஷன் போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த பேரண்ட்ஸ் மட்டும் என்ன பண்ணா அந்த போட்டோவை அந்த அவங்க பர்டிகுலர் அப்லோட் பண்ண சொல்லக்கூடிய அந்த குவாலிட்டியில போட்டோ அப்லோட் பண்ணுங்க. வேற எந்த இன்ஃபர்மேஷன் தேவையில்ல, வெரி வெரி பேசிக் இன்ஃபர்மேஷன். போட்டோ டிஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கிற பேரண்ட்ஸ் மட்டுமே அந்த போட்டோவை அப்லோட் பண்ணணும். மற்றவங்க எல்லாமே வந்து ஜஸ்ட் அந்த 10th, 11th, 12th மார்க்ஷீட்டோட டீட்டெயில்ஸ் அவங்க கேட்டுக்கிற அந்த பர்டிகுலர் மட்டும் ஃபில் பண்ணிட்டு மற்றபடி உங்களுக்கு ஏதாவது லாஸ்ட் அப்ளிகேஷன் தப்பு பண்ணிருந்தீங்கன்னா அதை எடிட் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் இஸ் ஓவர். வெரி வெரி சிம்பிள் ப்ராசீஜர், இது வந்து ரொம்ப பேனிக் ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இது வந்து இன்னொரு தேர்வு எழுதுவதற்கானது கிடையாது, இது வெறும் அப்ளிகேஷன் மட்டும் ஃபில் பண்ண வேண்டியது. ஆனா எல்லா மாணவர்களும் எழுதின எக்ஸாமோட இன்கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து மறுபடியும் வந்து கம்ப்ளீட் பண்ணணும், அவ்வளவுதான். அது இது வந்து நீட் இந்த வருஷம் அப்ளிகேஷன் வந்து இவ்வளவு கம்மியான டீட்டெயில் இருந்துச்சு. போன வருஷம் அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இதே மாதிரி ஃபுல் டீட்டெயில் தான் கேட்டிருந்தாங்க. ஆனா இந்த வருஷம் வந்து 12th எக்ஸாம் முடியாதனால அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கேட்காம விட்டுருந்தாங்க. அதை வந்து ஃபேஸ் டூல கேட்கறாங்க. சோ வந்து இது ஃபர்ஸ்டே கேட்டிருக்க வேண்டிய டீட்டெயில் வந்து லேட்டரா கேட்கறாங்க, அவ்வளவுதான். ஒழிய இது பொது 300 எக்ஸாமுக்கான அப்ளிகேஷனும் கிடையாது, இது அடிஷனல் இன்ஃபர்மேஷனோ அடிஷனல் டீட்டெயிலோ கிடையாது. இட்ஸ் நார்மல் எல்லாருக்கும் தெளிவாக சொன்னதற்கு மிக்க நன்றி சார். காலர் ஒருத்தங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசிடலாம் சார். வணக்கம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. நீங்க தொடர்பு சார், உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. வணக்கம் சார், உங்க பெயர்? அக்பர்னு சொல்லணுமா? எங்கிருந்து பேசுறீங்க சார்? திருவண்ணாமலை. சிறப்புங்க சார். சார் பேசிட்டு இருக்காங்க, நீங்க சார் கிட்ட பேசலாம். ஐயா வணக்கம், சொல்லுங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க அக்பர் சார், டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. உங்க கேள்விகளை கேளுங்க. திருவண்ணாமலை, திருவண்ணாமலை சார் பாத்துட்டு தான் இருக்காங்க, உங்க கேள்விகளை கேளுங்க. நீங்க உங்க क्वेश्चन என்னன்னு கேளுங்க சார். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங், வணக்கம், சொல்லுங்க. நாங்க திருவண்ணாமலை இருந்து கால் பண்ணோம் சார். தம்பி என் பையன் வந்து நீட்க்கு எக்ஸாம் எழுதிருக்காருங்க. ஓகே சார். நாங்க பிசிஎம் கேட்டகரியில வரோங்க, பிசிஎம் முஸ்லீம் கேட்டகரி. வெரி குட் சார், சொல்லுங்க. சார் இந்த வருஷம் கட் ஆஃப் என்ன சார் கெஸ்ட் பண்ணி வரும்னு எதிர்பார்க்குறீங்க சார்?
மனமார்ந்த வாழ்த்துக்கள். எடுத்துக்க முடியாது இந்த வருஷம் கட் ஆஃப் வெரி வெரி இந்த பேட்ச் வந்து சிம்பிளா சொல்றேன் பேட்ச் பிகாஸ் ஆஃப் ரெண்டு மூணு விஷயம். பதினோரு காலேஜ் ஒரே ஒரு இடத்துல தமிழக வரலாற்றுல இல்லாத அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்பர் ஒன் அதுல வந்து அவுட் ஆஃப் 1650 சீட் வரணும் 150 அட் ஒர்ஸ்ட் கேஸ் வந்து 1200 சீட் வந்தது நமக்கு. ரெண்டாவது இது வந்து கொஸ்டின் பேப்பர் டஃப்னு சொல்ல மாட்டேன், என்ன பொறுத்தவரைக்கும் பொறுத்து டஃப் கிடையாது. பட் இருந்தாலும் இது டைம் வந்து கன்சர்ன் எடுத்துக்கூடிய ஒரு பேப்பர். அதாவது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தியா போயிடுச்சு, கொஞ்சம் ப்ராக்டிஸ் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ்னால கொஞ்சம் அந்த டைம் மேனேஜ் பண்ண முடியல. 200 கொஸ்டின்ஸ் 180 மினிட்ஸ் ஆன்சர் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். அப்படி இருக்கும் பட்சத்துல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிசிக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது நிறைய டைம் பத்தாம நிறைய கொஸ்டின் மிஸ் பண்ணதை நம்ம பார்த்திருக்கோம். அப்படி இருக்கும்போது கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகலங்கிறது தான் வந்து பெரிய மார்க் இன்க்ரீஸ் ஆகலங்கிறது தான் இருக்கு. இருந்தாலும் நிறைய இன்ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பண்ணிருந்தாங்க. அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல அடிஷனல் 11 காலேஜ் வரும்போது நம்ம லாஸ்ட் இயரை விட ஓசிக்கு வந்து லாஸ்ட் இயர் 604 அப்படிங்கிற கட் ஆஃப் வந்துச்சு கவர்மெண்ட் காலேஜுக்கு. இந்த வருஷம் நான் ப்ரெடிக்ட் பண்றது அரௌண்ட் 585. ஸோ நான் என்ன சொல்றேன்னா 11 காலேஜஸும் வந்துட்டா, 8 வந்துருச்சு, இந்த 3 காலேஜ் 7 வந்துருச்சு, 4 காலேஜ் வந்துட்டா 585 வரைக்கும் கட் ஆஃப் குறைய வாய்ப்புகள் இருக்கு. ஃபார் பிசி கேட்டகரி பேக்வர்ட் கம்யூனிட்டி லாஸ்ட் இயர் 563. நான் சொல்லியிருந்தேன் 4 காலேஜ் மட்டும் வந்தா கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும், 7 காலேஜ் 8 காலேஜ் வந்தா அதே கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும் சொன்னேன். 11 காலேஜ் வந்துட்டால் உங்களுக்கு கட் ஆஃப் 545 to 550 வரைக்கும் வர வாய்ப்புகள் இருக்கு. 545 to 550 வரைக்கும் பிசிக்கு வந்து கட் ஆஃப் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எம்பிசின்னு சொன்னீங்கன்னா போன வருஷம் 530 மார்க்ஸ் வரைக்கும் குறையும். அதுல கேட்டகரி 3 கேட்டகரி இருக்கு. எம்பிசியில வந்து இப்போ ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க, அதுல வந்து அந்த ரிசர்வேஷனை வந்து உள்ளொதுக்கீடு கொடுத்துருக்காங்க 1 இயர். 1 இயருக்கு அப்புறம் வந்து அதர் கேட்டகரி, அப்புறம் டிஎன்சி. ஸோ 1 இயருக்கு வந்து தான் கொஞ்சம் அதிகமான பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் நம்பர் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் அதுல தான் அதிகம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து எவ்வளோ சூடு கட் ஆஃப் வந்து எவ்வளோ அந்த கேட்டகரியில் வராங்களோ அதை பொறுத்து ஃபிக்ஸ் ஆகும். பட் அப்ராக்சிமேட் கட் ஆஃப் இந்த 3 கேட்டகரிக்குமே 520 to 515 வரைக்கும் எடுத்துக்கோங்க. ஸோ பிசிஎம் அவருக்கு சார் அக்பர் சார் அவருக்கு பிசிஎம் தான் சொன்னார் 510 or 515 த மேக்ஸிமம் கட் ஆஃப் வில் பி ஃபார் கவர்மெண்ட் காலேஜ் லாஸ்ட் காலேஜ். நான் சொல்றது நாட் ஃபார் எய்ம்ஸ், ஜிப்மர், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். நம்ம இப்போ புதுசாக வர காலேஜ் எந்த காலேஜ் கடைசியாக வருதோ அந்த காலேஜுக்கான கட் ஆஃப் தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எஸ்சிக்கு வந்து போன வருஷம் 458 வந்துச்சு, தட் மே கம் டவுன் அப் டு 435. ஸோ எஸ்சிஏ இப்போ 390-85 இருந்துச்சு, 370 வரைக்கும் வரலாம். எஸ்டிக்கு வந்து 330 வரைக்கும் வரலாம். ஸோ இந்த வருஷம் வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் த நீட் கமிங் டு தமிழ்நாடு வெரி ஃபர்ஸ்ட் டைம் கட் ஆஃப் மே கோ டவுன். நான் சொல்றது 90% எடுத்துக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் என்னோட கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் இதோட வெளியே கிளியரா இப்போ சொல்றேன். இதுக்கு முன்னாடி நான் சொன்னதை விட தட் வில் பி வெரி பர்ஃபெக்ட் தி டைம் இருக்கும். ஸோ ஃபார் ஓசி அரௌண்ட் 585, ஃபார் பிசி டில் 545 to 550, எம்பிசி அரௌண்ட் 520, ஃபார் பிசிஎம் 510-515, ஆர் எஸ்சிக்கு வந்து டில் 435-440, ஃபார் எஸ்சிஏ வந்து டில் 360-370 கூட வரலாம், எஸ்டிக்கு வந்து 330. இந்த கட் ஆஃப் வந்து தோராயமா ஒரு 90% வந்து கரெக்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ப்ரொவைடட் ஆல் 11 காலேஜ் வந்துட்டோம். அழைத்ததற்கு மிக்க நன்றிங்க ஐயா. சார் அடுத்த ஒரு காலரும் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்க. ஹலோ மேடம், கேட்குதா? ஆ, உங்க பெயர் என்னமா, எங்கிருந்து பேசுறீங்க? நான் மதுரையில இருந்து பேசுறேன் மேடம். என்னுடைய பேர் உமா. உமாமா, சார் கிட்ட பேசுங்கம்மா. என்னுடைய பொண்ணு சார், என்னுடைய பொண்ணு நீட் எக்ஸாம் எழுதியிருக்கா. நாங்க வந்து பிசி கேட்டகரி சார், 580 வரி சார். எது சார் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் கிடைக்குமா? ஆமா சார், கிடைக்குமா சார். இந்த மார்க் 580 எடுத்திருக்காங்களா, திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் கிடைக்குமான்னு கேக்குறாங்க. அழுத்தமாவே சொல்ல விரும்புறேன், எய்ம்ஸ் கிடைச்சாலும் அனுப்புங்க, ஜிப்மர் கிடைச்சாலும் அனுப்புங்க. நம்ம தமிழக மாணவர்கள் எய்ம்ஸ் கிடைச்சி எடுக்க மாட்டேங்கிறாங்க. ரியலி ரியலி டிசப்பாயிண்ட். நம்ம வந்து குழந்தைகளுக்கு ஸ்கூல் படிச்சதும் வீட்டுல இருந்து போகணும், அப்புறம் வந்து கோச்சிங் போனதும் வீட்டுல இருந்து போகணும், காலேஜ் முடிகிற வரைக்குமே வீட்டுல இருந்து தான் போகணும். வீட்டு பக்கத்துல இருந்தே வாழ்க்கை ஃபுல்லா வீட்டு பக்கத்துல தான், அவங்க வந்து அவுட் சைடு எக்ஸ்போசர் மிஸ் பண்ணுவாங்க, வெளி உலக அனுபவம் ரொம்ப கம்மியா இருக்கும். தயவு செய்து வந்து நம்ம வீட்டு பக்கத்திலேயே காலேஜ் கிடைச்சாலும், வேற காலேஜ் பக்கத்துல நல்ல காலேஜ் எது கிடைக்குதோ அது வந்து என்ன, காலேஜுக்கு சீட்டு கிடைக்கிறதே பெரிய விஷயங்கிற பட்சத்தில், ஏதாவது சீட்டு கிடைக்குமாங்கிற எண்ணத்துல இருக்கும் பட்சத்துல நம்ம இந்த காலேஜ் கிடைக்குமோ அந்த காலேஜ் கிடைக்கும். நம்ம கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எல்லாமே நல்ல காலேஜஸ் தான். நம்ம இவ்வளவு எய்ம்ஸ் கிடைச்சா கூட நம்ம எடுத்துக்கலாம் எந்த இயர்ல. ஏன்னா வந்து நம்ம தமிழ்நாட்டில் கூட எந்த ஒரு காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எய்ம்ஸ் நல்லா இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் அவரை ஃபண்ட்ஸ் அலாட் பண்றாங்க.
அதனால வந்து கண்டிப்பா கிடைக்குமா திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் உங்களுக்கு. பட் நான் பெற்றோர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுரை என்னன்னா, தயவு செஞ்சு அந்த மாதிரி உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்காதீங்க. ஸோ நம்ம வந்து அப்படியே ரெஸ்ட்ரிக்ட் ஆகிட்டே இருந்தோம்னா ஒரு பர்டிகுலர் சர்க்கிள்ல தான் இருப்போம். லெட்ஸ் அஸ்யூம் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள், திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ்லயும் எய்ம்ஸ்ல படிக்கிறதுக்கு என்ன டிஃபரன்ஸ், எய்ம்ஸ்ல படிக்கும் போது வந்து என்ன ஆகும்னா, இந்தியாவில் ஒரு ஃபெசிலிட்டிஸ் வருது அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் எக்யூப்மெண்ட்ஸ்ல ஒரு வந்து ஒரு புதுசா டெக்னாலஜி வருதுன்னா, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது வந்து எய்ம்ஸ்ல தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அது எப்போ தெரியுமா திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் வரும், அப்போ 3 இயர்ஸ் 4 இயர்ஸ். அப்போ எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதிகமான எக்ஸ்போசர் கிடைக்கும், இந்தியாவில் வந்து பிரைம் மினிஸ்டர்ல இருந்து ஆரம்பிச்சு பிரசிடென்ட் வரைக்கும் எல்லாரும் போகக்கூடிய, ஏன்னா அங்க இருக்கும்போது அவங்களுக்கு அந்த கனெக்ட், கான்டாக்ட், அந்த ப்ரொஃபசர்ஸ், ஃபேக்கல்டிஸ், ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே டாப் கிளாஸா இருக்கும் ஆக்சுவலா. ஆனா நம்ம தூரம்னு சொல்லிக்கிட்டு அந்த எக்ஸ்போசர் மிஸ் பண்றோம். அதனாலதான் வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம அந்த ரூலிங் லெவல், அதாவது நாளைக்கு வந்து நாளைக்கு ஒரு என்டிஏவுக்கே ஒரு டைரக்டரா வரலாம் எய்ம்ஸ்ல படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் ஆக்சுவலா. ஸோ பட் அதனால வந்து எங்க நம்ம வாய்ப்புகள் எங்க கிடைச்சாலும் அதை தேடி போங்க, அதை யூஸ் பண்ணுங்க. டெஃபினட்டா அப்படி போகும்போது நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய நாளைக்கு ஒரு நீங்க உங்க நம்ம ஒரு டிசைட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கலாம். நம்ம வந்து ஜஸ்ட் ஃபாலோயர் இல்லாம நம்ம ஒரு லீடரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ இது ஒரு ரெக்வஸ்டா நான் வந்து சொல்லிக்கிறேன். நீட் தேர்வினை எப்படி எதிர்கொள்வது, அடுத்த வருடத்திற்கான நீட் தேர்வுக்கு எப்படி தயாராவது என்பதை குறித்து தான் இன்றைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்மளுடைய ஸ்பைரோ பிரைம் அகாடமியினுடைய தலைவர் திரு எஸ் எம் உதயகுமார் அவர்கள் நமக்காக நம்ம கூட இணைந்திருக்கிறார். உண்மையிலேயே மாணவர்களுக்கு வந்து வெறும் பாடம் சொல்லிக் கொடுக்கிறது அப்படின்றதையும் தாண்டி உணர்வு ரீதியாகவும் மன ரீதியாகவும் உங்களுடைய பரிமாறல் அப்படின்றது அவசியம். பெற்றோர்கள்கிட்ட சொல்ல முடியாத, நண்பர்கள்கிட்ட சொல்ல முடியாத சில விஷயங்கள் நிச்சயமா உங்களுடைய குருமார்கள்கிட்ட நீங்க சொல்ல முடியும். அவங்க உங்களுடைய டீம் மெம்பரா இருந்தாங்கன்னா அந்த சப்போர்ட் அப்படின்றதே அது வேற லெவல்ல இருக்கும். நிச்சயமா அப்படிப்பட்ட ஒரு சப்போர்ட் லெவல கொடுக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய ஸ்பைரோ பிரைம் அகாடமி. ஸோ அவங்களோட இணைந்து நீங்க செயல்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க அவங்களை தொடர்பு கொள்ளலாம். 7338484137 7338484136 இந்த இரண்டு எண்களுக்கு நீங்க தொடர்பு கொண்டு நீட் தொடர்பான அட்மிஷன் சார்ந்த அனைத்து தகவல்களையும் நீங்க பெற முடியும். சார் காலர்ஸ் காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம் சார். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. மேடம் நான் தனுஷன் பேசுறேன், பட்டுக்கோட்டையில இருந்து. சிறப்புங்க சார், சார் கிட்ட பேசுங்க, உங்க கேள்விகளை கேளுங்க சார். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. சார் நான் பட்டுக்கோட்டையில இருந்து தனுஷன் பேசுறேங்க. சார் நம்ம கசின் பிரதர்ஸ் ரெண்டு பேர் இந்த வருஷம் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஒருத்தர் வந்து 480 சார், இன்னொருத்தர் 445 வருது. ரெண்டு பேரும் இந்த இதுல மார்க்ல பார்க்கும்போது அவங்களுக்கு காலேஜ் கிடைக்குமா என்னங்கறது ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சார். சார் அவங்க ரெகுலரா ரிபீட்டரா ரீ ரிபீட்டரா சார்? சார் 1 இயர் ரிபீட்டர். எஸ்சி கேட்டகரி. என்ன கேட்டகரி சார்? எஸ்சி கேட்டகரி சார். அப்சல்யூட்லி ரெண்டு பேர்த்துக்குமே வாய்ப்பு இருக்கு. நான் முன்னே சொன்னேன், போன வருஷம் 458 கட் ஆஃப், இந்த வருஷம் உங்களுக்கு 430-440 தான் வரும். ஸோ நீங்கள் நீங்கள் சொல்ற மார்க் வந்து ரெண்டு பேருக்கு கட் ஆஃப் போட அதுக்கு மேலே வருது. எஸ்சியா இருக்கும் பட்சத்தில் டெஃபினெட்லி போத் வில் கெட் சீட். ஒரே இடத்துல நீங்கள் பிரதர்ஸ் ரெண்டு பேருமே வந்து எம்பிபிஎஸ் ஆக போவாங்க. வாழ்த்துக்கள் சார். ஆக்சுவலாக நன்றிங்க சார், இரட்டை மகிழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்க, அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த ஒரு காலரும் இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்கம்மா. என் பேர் கனிஷ்கா மேம், நான் நாமக்கல்ல இருந்து கூப்பிடுறேன். சிறப்பு கனிஷ்கா, உங்க கேள்விகளை சார் கிட்ட கேட்கலாமா? பேசுங்க. ஹலோ சொல்லுங்க. நாம கனிஷ்கா. குட் ஈவினிங் சார். வெரி குட் ஈவினிங். சொல்லுங்க சார். நான் நீட்டோட ஃபேஸ் 2 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க சார். அந்த ஃபார்ம் ஃபில் பண்றப்ப 10th 11th 12th ஓட டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க சார். ஆமாமா கேட்டிருக்காங்க. ஆமாமா. நான் வந்து ஒரு CBSE ஸ்டூடண்ட்னால 11th டீடைல்ஸ் நெட்டிங் சார் ஃபில் பண்றது. உங்களுக்கு 11th மார்க் அந்த இது பர்சன்டேஜ் கொடுத்தாங்களேடாமா? ஆக்சுவலா எக்ஸாம் தான் நடத்தலாம், பட் உங்களுக்கு மார்க் அந்த மார்க் சர்டிஃபிகேட் வந்திருக்கும் இல்லையா? நான் CBSEனால எனக்கு அந்த மாதிரி சர்டிஃபிகேட் பர்சன்டேஜ் எதுமே கொடுக்கலையே சார் ஸ்கூல்ல. உங்க ஸ்கூல்ல கேட்பாங்க, கேளுங்கமா, கொடுப்பாங்கமா கண்டிப்பா. ஓ ஸ்கூல்ல கேட்டா கண்டிப்பா சொல்லுவாங்க சார். கண்டிப்பா கொடுப்பாங்க. கண்டிப்பா வந்து தட் இஸ் 11th 10th 11th 12th மூணுமே கேட்டிருக்காங்க. 11th வந்து இப்ப 12th எப்படி கால்குலேட் பண்ணி மார்க் அரைவ் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி 11th உங்க அரைவ் பண்ணி வச்சிருப்பாங்க. அது கேளுங்க, கண்டிப்பா கொடுப்பாங்க உங்களுக்கு. ஆக்சுவலா சரிங்க சார். தேங்க்யூ சார். நன்றிமா, அழைத்ததற்கு மிக்க நன்றி. சார் இப்போ மாணவர்கள் வந்து மதிப்பெண்கள் நினைத்த அளவுக்கு மதிப்பெண்கள் எடுத்திருந்தா அவங்க அடுத்தடுத்த கல்லூரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மதிப்பெண்கள் எடுக்காத பட்சத்துல மருத்துவர் ஆகணும் அப்படின்ற அந்த கனவோடு இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னொரு முறை படித்தா நம்மளை யாரும் எதுவும் நினைச்சிருவாங்களோ, ரிப்பீட் பண்றதுனால நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்றோமோ அப்படின்ற ஒரு எண்ணத்துல நிறைய மாணவர்கள் இருக்காங்க சார். அவங்களுக்கு மத்தவங்க
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க் குறையிறதுனா ஒரு ஃபஸ்ட் ஸ்கூல்லேயே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இப்போ நிறைய பார்க்குறோம், ரெண்டு மூணு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு தவறான முடிவுகள் எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து மார்க் கம்மியாக எடுத்த ஒரு தவறான விஷயங்கிறது வந்து அவங்களுக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகுது, ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு எண்ணம். மார்க் குறையிறதுலாம் வந்து தோல்வியே கிடையாது ஆக்சுவலாக. மார்க் குறையிறது, மார்க் குறையுதுன்னா இட்ஸ் நாட் மீன் தட் அவன் வந்து அவனுக்கு வரலன்னா அர்த்தம் இல்லை. சம்திங் அந்த இடத்துல அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணல, அவங்களுக்கு சரியான ஒரு கைடன்ஸ் கிடைக்கல, ஒரு கோச்சிங் கிடைக்கல, ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கல. அதனால அதை பண்ற ஊக்கம் அது மனம் தளரும் போது வந்து அதுல இருந்து கான்சன்ட்ரேஷன் விலகி போகும்போது பண்ண எல்லா சுடன்சாலையும் முடியும். உலகத்தில் யாருமே இங்கே பில்லியன் கிடையாது, யாருமே இங்கே மக்கு கிடையாது, எல்லா சுடன்சாலையும் முடியும். சரியான முறையில் அவங்களை கையாண்டு சரியான முறையில் கைடன்ஸ் கொடுத்தா எவ்ரி ஸ்டூடெண்ட் ஹேவ் பொட்டன்ஷியல். அதுக்கான நெசசிட்டி வரும்போது அவன் பண்றான் அவ்வளவுதான். சில பேருக்கு வந்து அந்த வாழ்க்கையில் அப்போ இன்னைக்கு வந்து பிளஸ் டூல மார்க் கம்மியாக வந்துருச்சு, நீட்ல மார்க் கம்மியாக வந்துருச்சு, வேற ஒரு கோர்ஸ் எடுக்கிறான், வாழ்க்கையில் எப்படியோ எங்கே போனாலும் காரணம் அவங்களால முடியாம இல்ல, அந்த முடியறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் என்வரான்மெண்ட்டும் அது புரிதலும் அவங்களுக்கு இல்லைங்கிறது மட்டும்தான் காரணம். அதனால இதெல்லாம் ஒரு தோல்வியே கிடையாது ஆக்சுவலா. இது இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஒண்ணு, இந்த தடவை தவறு செஞ்சுட்டுமா உங்களுக்கு இப்ப புரிஞ்சுட்டு தான் தவறுனு புரிஞ்சுக்கிட்டீங்களா, உங்களால வந்து தவறுகளை புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் தவறுகளை செய்யறதுக்கு ரெடியா இல்லாம மறுபடியும் சரி பண்ணிக்கிற ரெடியா இருந்தீங்கன்னா யூ கேன் டூ இட் ரிப்பீட், மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்க. இல்ல வந்து இல்ல வந்து யூ ஃபீல் தட் இதை விட பெட்டரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி போகணும்னா அதை விட போகலாம். இது கூட இதுதான் ஆப்ஷன், இதுதான் சாய்ஸ். இதா வாழ்க்கையை அடுத்த கடத்த நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்கணும். அதையே உட்காந்துக்கிட்டு ஐ எம் ரியலி லைக் யூ நோ வாட் டு சே, ரொம்ப ரொம்ப மோசமான முடிவு. இதை வந்து அந்த எண்ணத்தை வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து நம்ம திணிக்கிறதே நம்ம அந்த சரௌண்டிங்ல சர்க்கம்சன் இருக்கிறவங்க மட்டும்தான் இது தோல்வின்ட்டு. இது தோல்வி எல்லாம் கிடையாது, இது வந்து ஜஸ்ட் வெரி ஸ்மால் பார்ட் ஆஃப் ஸ்மால் ஸ்டெப் ஆஃப் லைஃப். இது இல்லைன்னா அடுத்தது இருக்கும். ஸோ அதனால இதெல்லாம் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு எக்ஸாம்பிளா, ஒரு மிக முக்கியமான விஷயமா எடுத்துக்கிறதே நான் வந்து வன்மையா வந்து நான் கண்டிக்கிறேன். இட்ஸ் ஜஸ்ட் வெரி வெரி ஸ்மால் பார்ட் ஆஃப் லைஃப், கடந்து போயிட்டே இருக்கணும் அவ்வளவுதான். அதனால எந்த ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்றது பெற்றோர்கள் இதெல்லாம் முக்கியம், அவங்களோட சப்போர்ட்டை கொடுங்க, அவங்க முழு முயற்சி எடுக்கட்டும், அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் புரிய வைங்க. எஸ் சார், எஸ் சார். ஒரு கால் இருக்காங்க சார், நம்ம பேசிட்டு தொடருவோம் சார். வணக்கம், ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. உஷா பார்வதி, நான் திருநெல்வேலில இருந்து பேசுறேன் மேடம். உஷா மேம், உங்க கேள்விகளை சார் கிட்ட கேட்கலாம் மேம், பேசுங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம் சார். உங்க கேள்விகளை கேட்கலாம். என்ன என்ன கேள்வி இருக்கு உங்களுக்கு? என் பொண்ணு ஜெனரல் கேட்டகரி, சரி, 72 ஜெனரல் கேட்டகரி. ஓகேமா. 572 மார்க் வரும் சொல்றா, கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் கிடைக்குமா சார்? வாய்ப்புகள் இருக்குமா? ரொம்பவே வாய்ப்புகள் இருக்கு. இந்த வருஷம் நிறைய, போன வருஷம் வந்து 602 கட் ஆஃப் ஆச்சு, அதுக்கப்புறம் செகண்ட் கவுன்சிலில் 599 வரைக்கும் வந்துச்சு. பட் இந்த வருஷம் நமக்கு வந்து 585 வரைக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்கு. அதனால ரொம்ப 572 585 572 வந்து உங்களுக்கு மாப்அப் கவுன்சிலிங் அந்த ப்ரைவேட் காலேஜஸ்ல வந்து கிடைக்க கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து நம்பிக்கையோட இருங்க. போன வருஷம் அளவுக்கு இல்லை, இந்த வருஷம் வந்து சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பாசிட்டிவா இருங்க, வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. நன்றி, அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்து மேயர் இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம், ஹலோ. ஹலோ, வணக்கம் மேம், உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் தேஜஸ்வினி மேம். தேஜஸ்வினி, எங்கிருந்து பேசுறீங்கம்மா? திருவண்ணாமலையில இருந்து பேசுறேன் மேம். உங்க க்வெஸ்சன்ஸ் கேளுங்கம்மா சார் கிட்ட, பேசுங்க. ஹலோ சார், இது மாதிரி நான் வந்து நீட் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணேன், அதுல வந்து 415 வருது சார். அட்லீஸ்ட் பிடிஎஸ் சீட் இல்லைன்னா ஆயுஷ் சீட் ஆச்சு கிடைக்குமா சார் கவர்மெண்ட் காலேஜ்ல? பிடிஎஸ் வந்து ஒரே ஒரு காலேஜ் தான் கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு, தட் இஸ் ஒன்லி பிகஸ்ட் சேலஞ்ச். அடுத்து வந்து எம்பிபிஎஸ் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் இல்லைன்னு தெரிஞ்சு வந்து பினான்சியலா முடியாதவங்க எல்லாருமே எடுக்கக்கூடிய அந்த பிடிஎஸ் தான் இருக்கும். அப்ப நீங்க வந்து என்ன கேட்டகரிமா நீங்க சொன்னீங்க? நன்றிமா, அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்து நேயர் இருக்கிறார் சார், வணக்கம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. கல்வி 360 நிகழ்ச்சி, உங்க பெயர் சொல்லுங்கம்மா. அனன்யா. அனன்யா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? ஈரோட்ல இருந்து பேசுறேன். சரி, அப்ப உங்க கேள்விகளை சார் கிட்ட கேளுங்கம்மா, பேசுங்க. குட் ஈவினிங் சார். வெரி குட் ஈவினிங் மா, சொல்லுங்க சார். நீட் ஃபேஸ் 2 ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு சிபிஎஸ்இ க்கு எங்களுக்கு போர்டு எக்ஸாம் இல்ல சார், அது வந்து ரோல் நம்பர் கேக்குது, நாங்க என்ன இன்டர்ன் பண்ணனும்?
மா தட்ஸ் வாட் இப்போ ஒரு ஒரு பொண்ணு கேட்டாங்க, ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டாங்க, உங்க ஸ்கூல்ல கேளுங்கம்மா, அவங்க தே வில் கிவ் யூ தட் இன்ஃபர்மேஷன். பிளஸ் ஒன் பர்சன்டேஜ் தான். ஓகே சார், ரோல் நம்பர் எங்களுக்கு அட்மிட் கார்டு எதுவுமே வரல, சோ ரோல் நம்பர் என்ன கொடுக்கறதுன்னு தெரியல சார். அதுலயுமே ஸ்கூல்ல கேளுங்கன்னு சொல்றேன். அந்த ஸ்கூல்ல அவங்க தே வில் ஹெல்ப் யூ அவுட் டு ஃபில், என்ன கொடுக்கணும் அவங்களே சொல்லுவாங்க ஆக்சுவலா. ஓகே சார், நன்றி, அழைத்ததற்கு மிக்க நன்றி. நிறைய மாணவர்களுக்கு இந்த ஒரு குழப்பம் இருக்கு சார். சிபிஎஸ்இல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த 11ஆம் வகுப்பு டீடைல்ஸ் கேட்டிருக்காங்களே, அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். எல்லா மாணவர்களுக்கும் பொதுவா நம்ம என்ன சொல்ல முடியும், அது மேனுவலா கம்பல்சரி, நான் ஒரு பாயிண்ட் செக் பண்ணல, பட் மேனுவலா அது கம்பல்சரினு தெரியல, பட் ஸ்கூல்ல செக் பண்ண சொல்லுங்க. மீன்வைல் ஐ வில் ஆல்சோ அப்லோட் இட். சரிங்க சார், நிச்சயமா சார். இப்ப மாணவர்களுக்கு நம்ம ரிப்பீட் பண்றக்கூடிய மாணவர்கள் அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் சார்? ரிப்பீட் பண்ணோம்னா நம்மளால திருப்பி அச்சீவ் பண்ண முடியுமா சார்? நம்ம தமிழ்நாட்டில் லாஸ்ட் ஃபோர் இயர்ஸ் 75% அபோவ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு வந்து மெடிக்கல் போறது ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட் தானே போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஆல்மோஸ்ட் 75 டோட்டல் அவுட் ஆஃப் இருக்கக்கூடிய சீட்ஸ்ல 75-80% ஸ்டூடெண்ட் லாஸ்ட் ஃபோர் இயர்ஸாவே நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு, இன் இந்தியா லெவல்லே வந்து ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட் தான் போயிட்டு இருக்காங்க. அது ரிப்பீட்னா ஒரு எல்லாருமே ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட் கிடையாது, நான் அவுட் ஆஃப் 80% இல்லை. அதுல வந்து பாத்தீங்கன்னா நேரம் போட்டு ஒரு 35% ரீரிப்பீட்டர்ஸ், ஒரு 45% தான் வந்து ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட், அதாவது மூணாவது டைம் பண்றவங்க. அப்படி அப்படிதான் புரிஞ்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பண்றக்கூடிய ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் 20%, ரெண்டாவது டைம் பண்ணக்கூடிய ரெண்டாவது அட்டம் பண்ணக்கூடிய ரிப்பீட்டர்ஸ் 45%, ஸோ மூணாவது டைம் பண்ணக்கூடிய ரீரிப்பீட்டர் 35%. இப்படிதான் வந்து இந்த பர்சன்டேஜ் வந்து டிவைட் ஆகி போகுது. அப்போ ஃபர்ஸ்ட் அட்டம்லயும் 20% கிடைக்குது, ரெண்டாவது அட்டம்லயும் ஒரு 45-50% கிடைக்குது, பேலன்ஸ் ஒரு 30-35% வந்து மூணாவது அட்டம்லயும் கிடைக்குது. அப்போ வந்து நம்பிக்கை இல்லாமல் இருந்தா எப்படி அது வாய்ப்புகள் இருக்கும் ஆக்சுவலா? ஸோ அது வந்து ஒரு ஒரு ஸ்டேஜோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் அட்டம் வந்து சில பேர் வந்து சீரியஸாவே பண்ணிருக்க மாட்டாங்க, அவங்க போர்டு தான் கான்சன்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ ரெண்டாவது அட்டம் தான் சீரியஸா பண்ணிருப்பாங்க. சில பேர் ரெண்டாவது அட்டம்மே வந்து நல்ல ஒரு அன்பாம, நல்ல வாய்ப்புகள், நல்ல ஒரு கோச்சிங், நல்ல ஒரு ஃபெசிலிட்டிஸ் நல்லா அமைஞ்சிருக்காது, அந்த தவறுல சரி பண்ணி மூணாவது அட்டம்ல ரொம்ப சீரியஸா பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது இந்த மூணு மாணவர்கள்லயுமே எந்த இடத்துல சரியா பண்ணாலும் அவங்களுக்கு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தாராளமா ரிப்பீட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணலாம். ஒரு வருஷங்கிறத வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்றது வந்து ஜஸ்ட் ஃபார் லேர்னிங் தான். இது வந்து இட்ஸ் ஏன்னா வந்து இப்பவே நம்ம வந்து அந்த அது ஒரு அது ஒரு கமிட்மெண்ட் டிட்டர்மினேஷனோட நம்ம பண்ணக்கூடிய அந்த வாய்ப்புகள் காலேஜுக்கு என்றாவதுக்கு முன்னாடி நம்ம பழகிட்டோம்னா இந்த கோச்சிங் மூலமா, இந்த ஒரு வருஷம் பயிற்சி மூலமா காலேஜுக்கு போகும்போது டெஃபினட்டா இட் வில் ஹெல்ப்ஃபுல். ஒரு வருஷம் வேஸ்ட் நினைக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான. நிச்சயமா சார், ஒரு காலர் இருக்காங்க சார், பேசிடலாம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். சார் உங்க பெயர்? ஸ்டீபன், திருச்சி மாவட்டத்தில இருந்து பேசுறேன் மேடம். ஸ்டீபன் சார், உங்க கேள்விகளை கேட்கலாம் சார், கிட்ட பேசுங்க. பாப்பா வந்து சிபிஎஸ்இல படிச்சிருக்காங்க, நீட் எழுதியிருக்காங்க, அவங்க வந்து 465 மார்க் எய்ம் பண்ணிருக்காங்க. வண்டர்ஃபுல் சார், சூப்பர். நாங்க பிசி கேட்டகரியில வரோம், கிறிஸ்டியன். ஓகே ஓகே, கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா சார்? பிசிஎம்க்கு நான் கரெக்டாக சொன்னா சார், போன வருஷத்தோட 10 மார்க் குறைஞ்சிருக்கு. உங்களுக்கு வந்து 529-30 இருந்துச்சு, 510 வரைக்கும் வரலாம். பிகாஸ் ஆஃப் த காலேஜஸ் ஆர் இன்க்ரீஸ்டு, பிளஸ் வந்து உங்களுக்கு அந்த கொஸ்டின் பேப்பரோட டஃப்னஸ்னால. ஆனால் ரொம்ப நீங்க சொல்ற மார்க் வந்து இன்னொரு 50-60 மார்க் கம்மியா இருக்கு. ஸோ கவர்மெண்ட் காலேஜ் கொஞ்சம் வாய்ப்புகள் கடினம் தான், இருந்தாலும் வெயிட் பண்ணி பாருங்க. நான் முன்னே சொல்லிட்டேன் எவ்வளவு மார்க் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு, பட் இது வந்து அந்த ரேஞ்சில் இருந்து கொஞ்சம் வெளியில இருக்கு. ஸோ அடுத்தது என்னங்கிறது யோசிக்கிறது பெட்டா இருக்கு. இன் கேஸ் கவர்மெண்ட் காலேஜ் தான் வேணும்னா அடுத்த ஸ்டெப் நோக்கி நீங்க நகரலாம் ஆக்சுவலா. நன்றிங்க சார், அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த ஒரு நேரம் இருக்கிறார் சார். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்கம்மா. கவிதா மேம். எங்கிருந்து பேசுறீங்கம்மா? மீஞ்சூர்ல இருந்து பேசுறேங்க. உங்க கேள்விகளை சார் கிட்ட கேளுங்கம்மா, பேசுங்க சார். இப்ப அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிருக்காங்க, அதுல வந்து 10th மார்க் லிஸ்ட் எல்லாம் கேட்டிருக்காங்க. அவங்களுடைய 10th மார்க் லிஸ்ட் வந்து லேமினேஷன் பண்ணிட்டு இருக்கோம், அது ப்ராப்பரா பண்ண முடியுமா இல்ல லேமினேஷன் பண்ண கூடாதான்னு கொஞ்சம் டீடைல்ஸ் வேணும் சார். லேமினேஷனுக்கு இது சம்மந்தமே இல்லையம்மா, நீங்க அப்ளூவெல்லாம் இது பண்ண தேவையில்லம்மா. ஜஸ்ட் டீடைல், அது 10th மார்க் ஷீட்ல கூடிய டீடைல்ஸ் ஃபில் பண்ணா போதும். கையில தான் இது வச்சிருக்க அப்ளிகேஷன் டீடைல். 10th வந்து உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க, 10th ஈக்குவலன்ட் குவாலிபிகேஷன் டீடைல், என்ன போர்டு, இயர் ஆஃப் பாசிங், எந்த இயர் 10th முடிச்சீங்க, குவாலிஃபைங் எக்ஸாம் கோடு அதிலேயே போட்டிருக்கு, பிளேஸ் ஆஃப் ஸ்கூலிங் எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க, டைப் ஆஃப் ஸ்கூல் காலேஜ் அதிலேயே உங்களுக்கு டிராப் பாக்ஸ் வரும், அதை பாருங்க. குவாலிஃபைங் எக்ஸாம் ஸ்டேட் தமிழ்நாடு, அப்புறம் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் டிஸ்ட்ரிக்ட் சென்னைனா சென்னை, நாமக்கல் நாமக்கல், ஸ்கூல் போர்டு, ஸ்டேட் போர்டு, ஐசிஎஸ்இ, சிபிஎஸ்இயா, ரிசல்ட் மோடு வந்து ஆன்லைனா ஆஃப்லைனா, உங்க ரோல் நம்பர், அது இருக்கு, ஸ்கூல் நேம், அட்ரஸ் இவ்வளவு தான் கேட்டிருக்காங்க. இதே தான் 10th, 11th, 12th மூணுமே கேட்டிருக்காங்க. இது எல்லாமே உங்க மார்க் ஷீட்லயே இருக்கு ஆக்சுவலா. அதனால வந்து ரொம்ப சிம்பிள், ஒரு
ஒன்றும் பெரிய டீட்டெயிலாக கேட்கல, ஜஸ்ட் இது வந்து எப்பயுமே வழக்கமாக வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லேயே கேட்பாங்க, இந்த தடவை வந்து இந்த எக்ஸாம்லாம் நடக்காதனால செகண்ட் ஃபேஸில் கேட்குறாங்க. அதனால் இது ரொம்ப ஒரு பெரிய ஃபார்மாலிட்டிஸாக அதாவது வந்து பண்ணிக்குவாங்க. நான் ஒன்றே மட்டும் சொன்னால் இமேஜ் டிஸ்கிரிப்ஷன் ஒன்று வரும், அதாவது உங்கள் இமேஜ் வந்து கிளியராக இல்லைன்னா அவங்க வந்து குறி போட்டிருப்பாங்க, அந்த இடத்துல பார்த்து கரெக்டாக இமேஜ் அப்லோட் பண்ணிவிடுங்க. அப்படியே நீங்கள் அப்லோட் பண்ணால் முட்டாலும் தப்பு கிடையாது, ஆனால் அதுக்கப்புறம் என்டிஏக்கு ஒரு மெயில் போடணும், அந்த ஒரு இடத்துல மட்டும் அந்த இமேஜ் டிஸ்கிரிப்ஷன் சினி அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். ஆக்சுவலாக நன்றிங்கம்மா, அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த ஒரு நேரம் இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், நான் பழனியில இருந்து பேசுறேங்க சார். உங்க பெயர் சொல்லுங்கம்மா. என் பேர் ராஜேஸ்வரிங்க மேடம். என் பொண்ணு நீட் எழுதியிருக்கா. சரிங்க, பேசுங்க, சொல்லுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. சார் என் பொண்ணு பேர் இலக்கியா, நீட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க சார். நாங்க ஆன்சர் கீ வச்சு செக் பண்ணதுல 585 வருதுங்க சார். வண்டர்ஃபுல் 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 நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. நன்றிங்கம்மா, அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்து ஒரு நேர் இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் மேம். உங்க பெயர் சொல்லுங்கம்மா. பௌர்ணமி. எங்கிருந்து பேசுறீங்கம்மா? பாலக்காடு. சிறப்பம்மா, உங்க கேள்விகளை சர்க்கிட்ட கேளுங்கம்மா, பேசுங்கம்மா. சரி. வணக்கம் சொல்லுங்கம்மா. வணக்கம் வணக்கம் சார். இவன் தம்பி வந்து 9வது படிக்குது பாலக்காட்டுல. அவன் வந்து இப்ப வந்து 10 முடிச்சு பிளஸ் 1 அங்க சேர்த்தலான்னா அவனுக்கு படிப்பு நல்லா வருங்களா? அங்க லாங்குவேஜ் அவனுக்கு கண்டினியூ பண்ண முடியுங்களா அவனுக்கு குழந்தைக்கு? அத பத்தி உங்களுக்கு தமிழ்நாட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், கேரளா சைட், டவுன் சவுத், நாகர்கோவில், திருநெல்வேலி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இப்போ நாமக்கல்ல வந்து நம்ம வந்துட்டு இருக்காங்க. ஸ்லாங் இதுல வந்து ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்லாமல் ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வந்து டீச்சிங் இங்கிலீஷ் எங்கேயுமே வந்து அந்த ரிலேட்டட் கேரளா ரிலேட்டட் ஃபேக்கல்டிஸ், ஆந்திரா ரிலேட்டட் ஃபேக்கல்டிஸ் நிறையா இருக்காங்க. ஸோ லாங்குவேஜ் வந்து ஒரு பேரியரே கிடையாது ஆக்சுவலாக. ஸோ நம்ம லாங்குவேஜே தெரியாமல் கூட ஒரு ஸ்டூடெண்ட் மோட்டிவேட் பண்ணி நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் வச்சு பேசி மோட்டிவேட் பண்ணி கொண்டு வரலாம். லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு நல்ல எஜுகேஷன் வேணுங்கிற போது லாங்குவேஜ் ஒரு பேரியர் எடுத்துக்காதீங்க. டெஃபினட்டாக அது வந்து நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. கண்டிப்பாக வி கேன் ஹெல்ப் தம் அவுட் டு அச்சீவ் இட் கோல் ஆக்சுவலாக. சார், நம்மளுடைய ஸ்பைரோ பிரைம் அகாடமி இப்போ நேரடியாக மாணவர்களை வரவேற்பதற்கு தயாராகி மாணவர்கள் ஃபர்ஸ்ட் பேட்ச் கூட போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ மாணவர்கள் எந்த நிலையில படித்துட்டு இருக்காங்க, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, இப்போ வந்து இணையணும் நினைக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமா சொல்லணும் சார். அது ஒரு ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆல்ரெடி ஸ்டார்டட். அவங்க பாட்டுக்கு லைக் நான் ஒரு இனிஷியலாக வந்து எப்பயுமே நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்க மாட்டேன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆரம்பிச்சு. அவங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த என்வரன்மெண்ட் செட் பண்ணுறது தான் பார்ப்போம் ஆக்சுவலாக. அவன் பேசிக் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாணவன் அவன் வந்து என்னென்னலாம் வந்து ஒரு எம்பிபிஎஸ் அவன் நோக்கி போகணும், அந்த நல்ல மார்க் நோக்கி போகணும், என்னெல்லாம் தேவையோ அத்தனை ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இது கம்ப்ளீட்லி ரெசிடென்சியல் கேம்பஸ், பாய்ஸ் தனியாக கேம்பஸ், கேர்ள்ஸ் தனியாக கேம்பஸ், பாய்ஸ் தனியாக வந்து ஹாஸ்டல், கேர்ள்ஸ் தனியாக ஹாஸ்டல். ஸோ கம்ப்ளீட்லி வந்து ஹைஜீனிக்கான ஒரு ஹாஸ்டலில் இருந்து பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸோட நல்ல ஒரு ஆரோ வாட்டர் ஃபெசிலிட்டிஸோட கொடுத்துருக்கோம். நல்ல ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹைஜீனிக், ஆல் வெரைட்டிஸ் போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் ஹலால் ஃபுட் ஆக்சுவலாக. ஸோ ஆல் வெரைட்டிஸ் நீங்கள் என்னெல்லாம் வெரைட்டிஸ் ஃபீல் பண்ணுறீங்களோ இஃப் யூ வாண்ட் டு எவ்ரி திங் இஸ் தேர் இன் தன் மெனு ஆக்சுவலாக. டெஃபினட்டாக அந்த ஃபுட்டு தான் நாங்களும் கன்சியூம் பண்ணுறோம். டெஃபினட்டாக வந்து எந்த விதத்திலும் ஃபுட்டில் வந்து காம்ப்ரமைஸ் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து டிஜிட்டல் லைப்ரரி, உங்களுக்கு நிறைய ரெஃபர் பண்ணுறதுக்கான லைப்ரரிஸ் இருக்கு. ப்ளஸ் பிளே கிரவுண்ட் இருக்கு, பெரிய பிளே கிரவுண்ட் இருக்கு. ஏன்னா வந்து இந்த வந்து ரொம்ப இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு நிறைய டைம் 8 to 10 to 12 hours ஸ்பெண்ட் பண்ணும்போது ஒரு 1 hour 2 hours வந்து பிளே கொடுத்தா மட்டும்தான் அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ண முடியும். கம்பல்சரி 4:00 to 6:00 பிளே ஒர்க் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு எல்லாமே வந்து தேவையான இன்டோர் கேம்ஸ், அவுட்டோர் கேம்ஸ், கிரிக்கெட், பேஸ்கெட் பால், ஃபுட்பால், லைக் ஷட்டில், எவ்ரி திங் இஸ் தேர். ஈவன் டூ மார்னிங் வந்து கொஞ்சம் நேரம் அவங்க வந்து ரன் பண்ணுறதுக்கு ஜாக்கிங், வாக்கிங், ட்ராக்குமே இருக்கு. அதையுமே நம்ம என்கரேஜ் பண்ணுறோம். வாரத்துக்கு ஒரு நாள் வந்து அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணுறதுக்கு அந்த யோகா பண்ணுறதுக்கான ப்ராக்டிஸுமே உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இது இல்லாமல் எவ்ரிடே இன்ட்ராக்டிங் மோட்டிவேஷன், வீக்லி ஒன்ஸ் என்னோட மோட்டிவேஷன் இன்ட்ராக்ஷன் இருக்கும். அதில் வந்து லைஃப்னா என்ன, நீட்டுனா என்ன, நம்ம என்ன பண்ணணும், வெற்றினா என்ன, தோல்வினா எல்லா பற்றியுமே வந்து ஒரு குருகுலம் மாதிரி அவங்களுக்கு அந்த ட்ரைனிங் ப்ராசஸில். ஏன்னா அவங்க வந்து சப்ஜெக்ட் மட்டும் சொல்லிக் கொடுக்க போகிறதில்ல, ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து அவங்களை எவால்வ் பண்ணுறோம். அது இல்லாமல் வீக்லி ஒன்ஸ் பேரண்ட்ஸ் மீட்டிங்குமே இருக்குது ஆக்சுவலாக, போய் ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு எல்லா தேவையான அதே மாதிரி ஸ்டூடெண்ட் பேரண்ட்ஸ் பேசக்கூடிய ஃபெசிலிட்டி உள்ளே இருந்து ஒரு ப்ரைவேட் கேண்டீன் இருக்கு. இப்போ எனி திங் அவங்க எடிஷனாக வந்து நம்ம வாங்கிக்கலாம், அதுவும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை வந்து அது இல்லாமல் டோபி ஃபெசிலிட்டிஸ், லாண்ட்ரி ஃபெசிலிட்டிஸ், ஹாட் வாட்டர், எவ்ரி திங் இஸ் தேர். அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அவங்க அந்த கம்ஃபர்டபுளாக அந்த ஒரு வருஷம்
அவங்க கனவு நோக்கி போறதுக்கு தேவையான அனைத்து ஃபெசிலிட்டிஸுமே வந்து ஒரு இந்தியாவிலே வந்து எக்ஸ்க்ளூசிவ் நீட்டுக்காக ஒரு வந்து மிகப்பெரிய ஒரு கேம்பஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்குன்னா அது வந்து இந்தியாவில் இருக்குன்னா அது வந்து ஸ்கொயரோட கேம்பஸ் தான். ஏறபோட் ஒரு 10-12 lakhs கேம்பஸில் எக்ஸ்க்ளூசிவ் நீட்டுக்காக ஒரு ரெசிடென்சியல் கேம்பஸ் வந்து நாமக்கல்ல வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஒரு கேம்பஸ் வந்து ஒன்று இருக்கு. தமிழ் மீடியத்துக்கான ஒரு கேம்பஸ் இந்தியா தமிழ்நாட்டில் தமிழ் மீடியத்துக்குன்னு வந்து பண்ணக்கூடிய தனியாக பண்ணக்கூடிய ஒரே ஒரு இன்ஸ்டியூட் ஸ்கொயரோ தான். அதுக்குமே அவங்க இன்னும் அப்பனா எல்லா ஃபெசிலிட்டிஸும் வச்சு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இன்னைக்கு வந்து பண்ணிட்டு இருக்கோம். அப்படி ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட். டெஃபினெட்லி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் மோர் தென் ஒரு 70-80 ஸ்டூடெண்ட்ஸ் மினிமம் ஒரு மேக்ஸிமம் ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் எம்பிபிஎஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் நாங்கள் பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு அது இல்லாமல் படிச்ச ஒரு 400-450 ஸ்டூடெண்ட்ஸில் 100+ ஸ்டூடெண்ட்ஸ் 600 மேலே எதிர்பார்க்குறோம். ஸோ 650-75 மேலே ஒரு 7-8 ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்க்குறோம். ஸோ டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த அன்பிரேக்கபிள் அண்ட் ரிமார்க்கபிள் ரிசல்ட் இந்த வருஷம் ஸ்கொயர் ரூல்ல வந்து வரும். அடுத்த இன்னும் ஒரு 1 week அது நாங்களும் ரொம்ப அதிகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எஸ் சார், இப்போ இதில் வந்து எப்படிங்க சார், அன்லிமிட்டட் சீட்ஸா இல்லை வந்து லிமிட்டட் சீட்ஸ் தானா, சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களை எப்படி நீங்கள் அலாட் பண்ணுறீங்க, க்ரௌடடாக இருக்குமா எப்படிங்க சார்? நோ லிமிட்டட் சீட்ஸ் டெஃபினட்டாக வந்து ஏன்னா வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்து அட்டென்ஷன் கொடுக்க முடியாது. நம்ம ஒரு 2000-3000 பேர் எல்லாம் எடுத்துகிட்டு நான் என்னால் அது கே நாட் கான்சன்ட்ரேட். ஐ நீட் டு நோ எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ் நேம், அவங்களுடைய ஹேபிச்சுவேஷன், பிஹேவியர், பழக்கம், இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்கணும், பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் போது. ஏன்னா வந்து இவ்வளோ இருக்கிற மினிமல் ஸ்டூடெண்ட்ஸில் வந்து நம்ம வந்து ஒரு 50-60% கன்வர்ஸ் நம்ம கொடுக்க முடியுது. இன்னைக்கு வந்து நான் படித்த 400-450 பேர் கன்வர்ஸ் கொடுக்க முடியுதுன்னா இந்த பர்சன்டேஜ் ஆஃப் கன்வர்ஸ் எவ்ரி இயர் நான் கன்வே பண்ணால் லிமிட்டட் சீட்ஸ் தான் ஆல்வேஸ் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். இந்த பேட்ச்ல எடுத்த ஒரு 200 ஸ்டூடெண்ட் மேலே வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்த பேட்ச் வந்து நம்ம ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த பேட்ச்ல வந்து கொஞ்சம் பேட்சோட அடுத்த பேட்ச்க்கு வந்து கொஞ்சம் வந்து ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணி இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் லிமிட்டட் ஸ்டூடெண்ட் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அப்போ இந்த பேட்ச்ல இடம்பெறுங்கிறவங்க வந்து கம்மிங் அக்டோபர் 4th வர பேட்ச்ல வந்து எங்கள் டீமை கான்டாக்ட் பண்ணுங்க. ஒரு நல்ல கண்டிப்பாக ஒரு நல்ல கேரிங்கோட பண்ணி கொடுக்க முடியும். ஸோ ஒன்லி ஒன் திங் ஐ வாண்ட் டு டெல் யூ, ஸோ லைக் நோ ஸ்பைரோ இஸ் நாட் ஓன்லி இன்ஸ்டியூட், ஒரு புது மாடல் அவட புதுசா வந்து நம்ம வந்து என்கரேஜ் பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட்ஸாலையும் முடியும் அவங்க கிட்ட பொட்டன்ஷியல மேக்ஸிமைஸா வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட் தான். அது ஒண்டர்ஃபுல் அன்பேரல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அது வந்து நீங்க நிறைய பேரண்ட்ஸ் வந்து டவுன் ஸோ திருநெல்வேலி நாகர்கோவில் தூத்துக்குடி பேரண்ட்ஸ் என்ன ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்கு நாமக்கல், ரெண்டுமே டிஸ்டன்ஸ் கிடையாது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த எக்ஸ்போசர். ஆனா எங்ககிட்ட பைரோவுக்கு வந்து படிச்ச ஸ்டூடெண்ட் திருப்பி அவங்க எவ்வளவு தூரமான அங்கே தான் ரெஃபர் பண்ணி அனுப்புறாங்க. லாட் ஆஃப் ரெஃபரன்ஸ் இருக்கு. ஸோ டிஸ்டன்ஸ் பார்க்காதீங்க. பைரோ உங்க குழந்தைகளுக்கு அவங்களுக்கு நீட்டுக்கான மார்க்க மட்டுமல்ல அவங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான நிறைய விஷயங்களுக்கு கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு இடமா ஒரு குருகுலமா இருக்குங்கிறத ரொம்ப ஆணித்தரமா நான் சொல்ல முடியும். எஸ் சார், அது மட்டும் இல்லாம கடந்த வருடம் மாணவர்களுடைய பெற்றோர் பேசும் போதே நம்ம கவனிச்சோம், ரெண்டு பேருமே வேலைக்கு போறதுனால அவரை கவனிக்க முடியல அப்படின்ற அந்த கவலையே எங்களுக்கு இல்ல. ஸ்பைரோ கிட்ட நாங்க ஒப்படைச்சதுல இருந்து நாங்க ரொம்ப தன்னம்பிக்கையா இருந்தோம். அதே மாதிரி என்னுடைய பையனோ பொண்ணோ ஸ்கோர் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுதே நீங்க எந்த அளவுக்கு ஒரு டீம் ஒர்க்கா செயல்பட்டிருக்கீங்க அப்படின்றத எங்களால புரிஞ்சுக்க முடியுது. எடுப்பாங்க மேடம் சீட்டு கிடைக்குமா? கேட்டகரி சார், என்ன கேட்டகரி சார்? பிசி கேட்டகரி மேடம். சார் ரெகுலரா ரிபீட் சார், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், செகண்ட் அட்டெம்ப்ட், தேர்ட் அட்டெம்ப்ட் சார். இது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் மேடம். வண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் சார். பை டிடி கொஞ்சம் பக்கத்துல இருக்காங்க. ஸோ அதனால வந்து நமக்கு கிடைக்கும் கிடைக்காது, இப்போ எந்த ஒரு இதுக்குமே வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நமக்கு வந்து ரிசல்ட் வந்த பிறகு கிடைக்கும். ஒருவேளை கவர்மெண்ட் காலேஜில் இல்லைன்னா கூட வந்து ப்ரைவேட் காலேஜில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா சீட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆக்சுவலாக நன்றி சார், வணக்கம் சார் உங்க கேள்விகளை கேளுங்க. வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
வணக்கம் சொல்லுங்க ஐயா. என்ன கேட்டகரியில வரீங்க? எம்பிசி கண்டிப்பா கிடைக்கும். போனதும் 240 சார், இன்னொரு 11 காலேஜ் புதுசா வந்திருக்கு. 242-270 தான் எம்பிசி கவர்மெண்ட் 7.5% ரிசர்வேஷன் கட் ஆஃப் இருக்கும். 240 நல்ல மார்க் தான், 99% வாய்ப்புகள் இருக்கு. நம்பிக்கையோட இருங்க, வாழ்த்துக்கள். மகிழ்ச்சியா இருங்க ஐயா, அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த ஒரு நேரம் இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க சார். நான் வந்து வைத்தியநாதன் பேசுறேன் சார், காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேன் சார். சார் கிட்ட பேசுங்க, உங்க கேள்விகளை கேளுங்க சார், பேசுங்க. இந்த மாதிரி வந்து நான் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் கேட்டகரி சார். நான் வந்து இப்போ ஆன்சர் கீ செக் பண்ணதுல 666 வருது சார். வண்டர்ஃபுல் எஸ் சார். சோ இப்போ வந்து கவர்மெண்ட் காலேஜ் வந்து எனக்கு கிடைக்குமா சார்? 666 சார். நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் சார். நிறைய மாணவர்களுடைய சந்தேகங்களுக்கு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. அது மட்டும் இல்லாம வரக்கூடிய இந்த வருடத்திற்கான நீட் தேர்வு 2022 நீங்க எல்லோரையுமே ஆயத்தப்படுத்திட்டு இருக்கீங்க, அதற்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். மிக்க நன்றி சார். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். நம்மளுடைய ஸ்பைரோ பிரைம் அகாடமியோடு இணைந்து நீங்க படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா அவங்களுடைய எண்களுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். அழைத்ததற்கு மிக்க நன்றியையும் தாண்டி உங்களுடைய மாணவர்களுடைய அந்த மருத்துவ கனவு, என்னுடைய பிள்ளை மருத்துவராகணும் அப்படின்ற அந்த கனவை நனவாக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே உங்களுடைய டீமா இருந்து செயல்படுவதற்கு நம்மளுடைய ஸ்பைரோ பிரைம் அகாடமி காத்திருக்கு. ஐயா சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். அடுத்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்டுக்கு முதல் ஒரு 2 முன்னாடி, சோ கண்டிப்பா நான் நேயர்கள் அனைவரையும் வந்து மீட் பண்ணி நம்ம ரிசல்ட் எப்படி எதிர்கொள்ளணுங்கிறத வந்து நான் தெளிவா பேசணும்னு நினைக்கிறேன் அடுத்த சாட்டர்டே. ஸோ எல்லா நேயர்களும் நீட்டில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் தவறாம அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுங்க நெக்ஸ்ட் சாட்டர்டே. ஏன்னா நம்ம நீட்டுக்கு எப்படி மார்க் வந்து நம்ம அப்படி எதிர்கொள்ளலாங்கிறத நிறைய பேசுவோம். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ. ஸோ வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். நாங்களும் ஆவலோடு காத்துட்டு இருக்கோம். ஸ்பைரோ மாணவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் பார்க்கணும், மற்ற மாணவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் நாங்கள் தெரிஞ்சுக்கணும். அதற்கு முன்பு நம்ம சந்திக்க போறோம் நிச்சயமா அடுத்த வாரம். நேர்களை அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.